Hi, hello friends. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சேனல் அண்ட் நான் உங்களுடைய ஜானு. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் பெருகல் கோயிலுக்கு தான். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள நாங்கள் போகலாம். இப்போ நாங்கள் ட்ரிங்கமலி டவுன்லேருந்து வெறுகளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பீஸா ஹட் இருக்கிற இடம்தான், அதுவும் டவுனுக்குள்ளே. சரி, இந்த இடத்துல நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாம் எங்களோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து உங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணால் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குமான்னு நினைக்கிறோம். என்ன சொன்னால், எங்களுக்கும் நிறைய இடங்களுக்கு போய் அதை வீடியோ பண்ணி போடலாம். ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் மறக்காமல் எங்களுக்காக எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு ஷேர் பண்ணி ஒரு லைக்கையும் போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். அண்ட் எங்களோட இதுக்கு முதல் நாங்கள் போட்ட வீடியோஸில் இருக்கிற இடத்துக்கு போனால் ஃபோட்டோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அப்படி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை பார்த்து அதில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி போயிருக்காங்கன்னு சொல்லி போடலாம். இப்போ நாங்கள் கிண்ணிய பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இந்த கடல் எவ்வளவு வடிவாக இருக்குதுன்னு சொல்லி கூடுதலான இடங்களுக்கு போகைகளை இந்த இடங்களை தான் பார்க்க வேண்டி வரும். அப்போ திருப்பி திருப்பி இதையே சொல்கிறேன் என்று கடுப்பாகாதீங்க. எப்பயுமே நாங்கள் ஒரு இடத்துக்கு போகைக்குள்ள வந்து என்ன சொல்கிறது, இப்போ பைக்கில் போகைக்குள்ளேயோ இல்லை வெஹிக்கிளில் போகைக்குள்ளேயோ வேறங்கி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தான். ஆனால் ஒரு வடிவான இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதை நின்று பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ நீங்களும் எங்களைய மாதிரி பைக்கில் போகும்போதோ இல்லை வேறு கார்லேயோ வேன்லேயோ போகைக்குள்ள கூட கொஞ்சம் ரசிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே அந்த லைஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டாயம் அதையும் இருக்கா அப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். எங்களோட திருகோணமலை அப்படின்னு சொன்னாலே உண்மைக்கும் கடல் தான் சுற்றி முற்றி. ஸோ நாங்கள் போகிற நிறைய இடங்களில் ரெண்டு பக்கமும் கடல், நிறைய பாலங்கள், இப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். அதே ஒரு குடுப்பனவன்னு சொல்லணும். என்னென்னு சொன்னால் வேறு இடங்களுக்கு போய் பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை, அது எங்களோட ட்ரிங்கோலையே இருக்குது. நாங்கள் ட்ரிங்கோலேருந்து நார்மலாக மோதிருக்கு போகிறதுக்கே ஒரு மூன்று பாலம் கடந்து தான் போகணும், பெரிய பாலம். அப்படி கடந்து போனதுக்கு பிறகு மூதூர்லேருந்து வலது பக்கம், அதாவது இங்கே மட்டக்களப்பு ரோடுக்கு வந்து போகணும். அப்படி போய் போகிறதுக்கு நாங்கள் வெறிகள் பார்க்கலாம். வெறிகள், அதாவது வெறிகளம்பதி அந்த கோயிலுக்கு பேர். அந்த கோயில் இருக்கிற இடம் வந்து உண்மையாகவே என்னென்னு சொல்கிறது, பெரிய வீதி கொண்டிருக்குது, பெரிய வீதியும் இருக்குது. அதை விட ஆத்து தண்ணி, அதாவது கங்கை நதி வரை அதில் பாயுது. அதெல்லாம் பார்க்கலையுமே நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ மூதூர்லேருந்து மட்டக்களப்பு ரோடுக்கு கட் பண்ண கையோட கொஞ்சத்தில் வர்றதான் அந்த கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரி கிட்ட தான் அங்கே நாங்கள் போன டைம் வந்து வயல் அறுவடை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு பக்கம், மற்ற பக்கம் நெற்கதிரெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை பசையிலன்னு இருக்குது. ஸோ நாங்கள் போன நேரம் இந்த அறுவடையெல்லாம் பார்க்க கிடச்சிச்சு. ரோட்லேயே நிறைய நெற்கதிர்கள் எல்லாம் போட்டு அதை வந்து காய வச்சு கொண்டிருந்தவங்க, அந்த வாசமே தனியை ஒரு தனி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு வாசம், அது காற்றுல பட்டு வரைக்கில் சுவாசிக்கலையே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் சுவாசிக்கும் போது எங்களுக்கு உடம்புக்கும் நல்லம். அந்த மாதிரி இயற்கை, அது நிறைய மூலிகைகள் இருக்கிற இடங்களில் அப்படி காற்றோட வர்ற அந்த அதை சுவாசிக்கல எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த இதில் நம்ம இந்த வைக்கோல் எல்லாம் வந்து டிராக்டரில் இப்படி இப்படி ஏற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கூடுதலாக படத்தில் தான் பார்த்துருப்போம், நேரில் வந்து டவுனில் இருக்கிறவர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் கூட எங்களுக்கு பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. நீங்களும் இந்த டைமில் போனீங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த ரோட் வழியாக போகையில் பனைமரங்கள் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பாருங்கள், இவ்வளோ கல்லுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதுக்குள்ளே போய் கூட நாங்கள் அவுட்டோர் ஷூட்லாம் எடுக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெறுகல் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். அதுக்கு போகிற ஒரு துண்டு தான் இது. ஸோ நாங்கள் எப்படி போகிறோம்ன்றது நீங்களும் பார்க்கக்கூடியது அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்து தெரியாதவங்க கட்டாயம் இந்த வழியாகவே போங்க. ஓகே, நாங்கள் இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம், இந்த கோயிலுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல தான், இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வீதியாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ திருவிழா டைமில் எல்லாம் வந்து இங்கே நல்ல பிரம்மாண்டமாக நடக்கும், அன்னதானம் அப்படி இப்படின்னு நிறைய. இப்போ நாங்கள் கோயிலில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை சுற்றி பார்க்கலாம். வெறுகள் கோயிலில் இவ்வளோ இடமும் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயந்து ஒரு
அன்னதான சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்துட்டேன் திருவிழா டைம்ல தான். ஸோ அப்போ நல்லா இருக்கும் கிளக்கலண்டு. நல்ல டைம் வந்து இதில் குளிக்கிறதுக்கண்டு ஒரு தொட்டை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் குளிக்கலாம். இப்போ இந்த டைம் வந்து அது எதுவுமே இல்லை, சும்மா அடைச்சி வச்சுருப்பாங்க, பட் குளிக்க இல்லாது. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து பார்க்காதவங்க எல்லாரும் கட்டாயம் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னுடைய இந்த யூடியூப் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணி கொள்ள ஆசைப்படுறவங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இதுக்கு முதல் நாங்கள் போட்ட இந்த மாதிரி பிளேசஸ்க்கு யாராச்சும் போவீங்களா இருந்தால், இல்லை போனீங்களா இருந்தால் எனக்கு அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோ வந்துட்டு அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடத்த வந்து பாருங்கள். இது வந்து மலையிலையும் ஒரு சின்ன கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வரைக்கில் ஐ மீன் வரைக்கிலேருந்து வெளியில் கோயிலுக்கு கோயிலில் பார்க்குறாங்க. பட் கோயிலில் கோயிலுக்கு தான் இங்கே வந்து வீடியோ மாட்டோம் இருக்கோம். ஸோ வந்து வாங்க போய் பார்ப்போம் அது எப்படி இருக்கும்னு சொல்லி. படிக்கட்டு கொண்டு படிக்கட்டு என்னோட இடத்துலயே இப்படி எனக்கு இழக்குது. ஓகே, இதுக்குள்ள பாருங்க சின்ன குகை மாதிரியே தான் இருக்கு. நீங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கும் தெரியும். வடங்கால முன்னு வரைக்கும் வீடியோல காட்டுச்சாக வந்து ஃபுல்லாவே பாரு. ஸோ இதெல்லாம் வரும்போது இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும், எல்லாம் வலுக்குறேன். நிறைய பேர் பேரெல்லாம் வரணும். ஓகே, அப்போ நினைவு தானே அது. அண்ட் அதுக்காக கூட போகலாம், பட் எங்களுக்கு போக பயமாக இருக்குது. பட் போக நம்ம உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் போட்டு காட்டுறோம். இப்போ மேலே போகும்மா கொஞ்சம் அப்படிதான் சின்ன போகிறோம். பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கங்கை ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த கங்கை ஆறு தான் அங்கே பால் இங்கேருந்து பார்ப்போம். உண்மையாகவே நல்லா இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியும். டைமில் மற்ற டைமில் எல்லாமே முருகனுடைய பாட்டுகள், சவுந்தரராஜன் சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட சாங்ஸ் எல்லாம் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கானிங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய டெலிகிராம் லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் லிங்கை ஓப்பன் பண்ணி எங்களோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ உங்களோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்து இடங்களுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் பண்ணி இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ எங்களால் நிறைய பேர் வந்து பிரயோசனப்பட்டிருக்கீங்க அப்படின்ற திருப்தி எங்களுக்கு இருக்கும். ஸோ கட்டாயம் மறக்காமல் செய்யுங்க.